திருவள்ளூர் அருகே ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இளம் பெண் குடிபோதையில் ஜீப் ஓட்டி வந்து வேன் மீது மோதி விபத்து. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஜீப்பை ஓட்டிக் கொண்டுதான் வீட்டிற்கு செல்வேன் என தகராறு செய்ததால் 2 மணி நேரம் பரபரப்பு. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் நித்து, 21 வயது நிரம்பிய இவருக்கு நிக்கில் பாண்டே என்பவருடன் திருமணமாகி உள்ள நிலையில் இவர் திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கடந்த ஓராண்டாக பயிற்சி எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் ஓராண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சக நண்பர்களுடன் மணவால் நகர் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். இதில் பங்கேற்ற நித்து அளவுக்கு அதிகமாக மறு அறிந்து விட்டு தனது ஜீப்பை எடுத்து கொண்டு அவரே ஓட்டிச் சென்றுள்ளார். ஜீப் கிளம்பிய சிறிது நேரத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த வேன் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பி துரை பாண்டியன் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மது போதையில் என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் உளறுவதுடன் என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் நண்பர்களிடம் செல்போனில் தகவலை சொல்லி வரவழைத்த காவல்துறையினர் அவரை பெற்றோரிடம் ஒப்படைக்க அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பெண் ஓட்டி வந்த ஜீப்பை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். நாளை காலை பெற்றோருடன் வந்த பிறகு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனால் மணவால் நகர் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு காணப்பட்டது. Tamil is only allowed. Sir, you want to make a video for me? Please. You want to make a issue for me? Do it. Please. Do it. Arrest me now. I did a mistake now. Do arrest me. Arrest me for 3 minutes. Tamil mein bol ke nikal raha hai. My car is damaged. It can't go anywhere. Okay. No. What you are making is making my life horrible. I requested you people help me. You people are like, okay, you want to make an issue? Make it an issue. Now do it. Do it. You want to do it in my company? Do it. I've already resigned. I just 2 days left in Tamil Nadu. And I never ever will come back to Tamil Nadu. I'll say in front of your thing. But if you are from the news reporter now, I'll say it. That my mistake was that I took the decision that I should come to Tamil Nadu. From now, never ever in my future, I'll never ever come to அக்கா நான் கேட்க பாட்டு கேட்டு
करेंगे यार करेंगे थोड़ा सा।